எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். வெண்டைக்காய் பெப்பர் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்துக்கங்க. நல்லா 1 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இதுக்கு. அப்புறம் நல்லா வந்துட்டு கனமான ஒரு கடாயை எடுத்துக்கங்க. அதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை உள்ளே போட்டுக்கங்க. அப்புறம் நம்ம கட் பண்ண வெண்டைக்காயை உள்ளே போட்டுக்கங்க. இது நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்க, நல்லா வணக்கிட்டே இருங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஹைலிலாம் வைக்க வேண்டாம், நல்லா சிம்மில் வச்சுட்டு இல்லைன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் உள்ள நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இதே வந்துட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக அலுமினிய கடாய் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு பார்த்தீங்கன்னா கடாய் சுற்றி வந்துட்டு ஆய்க்கும், நல்லா வந்து ஃப்ரீயாக வந்துட்டு கலந்து விட முடியாது. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாய்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த வளவளப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கடாய் சுற்றி வந்துட்டு இல்லை, ரொம்ப கலக்கி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஒரு இரும்பு கடாய் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த ஆயில் பட்டுப்பட்டு நல்லா வந்துட்டு நான்ஸ்டிக் மாதிரியே ஆயிக்குங்க. நீங்கள் எந்த பொரியல் செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெண்டைக்காய்க்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த பொரியலுக்கு கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆனியன் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறப்ப வந்துட்டு ஆனியன் வந்து சீக்கிரம் வெந்துடும். சரிங்களா, ஆரம்பத்துலேயே நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டு கரிஞ்சு போயிடும். இப்போ காரத்துக்கு நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு மிளகுத்தூள் அது கூட வந்துட்டு மிளகாய்த்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வெறும் மிளகுத்தூள் மட்டும் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கல காரத்துக்கு. நல்லா வந்துட்டு கலக்கி விடுங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்ட கருவேப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு, நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் இன்னொரு இனிங் வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் நல்லா பொரிஞ்சிரும். சரிங்களா, நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷுக்கும் சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் மதியான லஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். வணக்கம்.